வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். போக்குவரத்து அபராதம் செலுத்தாமல் நீங்கள் அப்சர் இணையதளத்தில் பரிவர்த்தனை செய்ய முடியாது. சவுதி அரேபியாவில் உள்ள பொது போக்குவரத்து துறை போக்குவரத்து அபராதம் செலுத்துவது அப்சர் போர்ட்டில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் நடத்துவதற்கான ஒரு நிபந்தனையும் என்று விளக்கினார். ஒவ்வொரு மீறல்களும் தனித்தனியாக பணம் செலுத்த வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது. இது ஒரு சவுதி அரேபியா குடிமகனின் விசாரணையின் பிரதிபலிப்பாக வந்திருக்கின்றது. அங்கு அல் முரூர் கூறினார், ஒவ்வொரு மீறல்களும் தனித்தனியாக பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் கூறுகின்றார். அப்சர் போர்ட்டல் மூலம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க ஏதுவாக அனைத்து மீறல்களையும் செலுத்த வேண்டியது அவசியம் உள்ளது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.24 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 53.17 புள்ளிகள். இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 190.99 புள்ளிகள். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 208.35 புள்ளிகள். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை திரும்புபவர்கள் தூதரகங்களில் பதிவு செய்ய தேவையில்லை இராணுவ தளபதி. வெளிநாடுகளிலிருந்து திரும்புவோர் முன் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். வைரஸ் நோய் தொற்று பரவதை தடுக்கும் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் தூதரகங்களில் பதிவு செய்தல் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் வசித்து வரும் இலங்கையர்கள் நாடு திரும்ப வேண்டுமாயின் வெளிவகர அமைச்சின் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய தேவை காணப்பட்டது. எனினும் இனிவரும் காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் இவ்வாறு வெளிவிவகார அமைச்சின் அனுமதி பெற வேண்டியது இல்லை என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் வாழும் இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் விடுத்துள்ள முக்கிய செய்தி. சவுதி அரேபியாவில் வாழும் இலங்கையர்கள் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்கள் உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விஷயத்தை அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் வாழ்கின்ற இலங்கையர்கள் இலங்கைக்கு திரும்பிச் செல்வதற்கு இனிமேல் வெளிநாட்டு அமைச்சில் விசேட அனுமதி ஏதும் பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நேரடியாக விமான சேவைகள் வழங்கும் நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் பயண ஒழுங்குகள் செய்து கொள்ள முடியும் என்று சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலாக காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தற்காலிகமாக ஓமான் வருகின்ற வெளிநாட்டவர் இனி முதல் ஓமானில் நுழைய முடியாது. ஓமான் சுப்ரீம் கவுன்சில் அதிரடி முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதில் முக்கியமானது, ஏப்ரல் 8 முதல் குடியுரிமை அட்டை கொண்ட குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள், ஏற்கனவே வேலை செய்த ரெசிடென்ஸ் விசா கைவசம் உள்ளவர்கள் மட்டுமே ஓமானுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் வேறு நாடுகளுக்கு செல்கின்ற பயணிகள், இணைப்பு விமானங்கள் மூலம் வருகின்ற பயணிகள் ஓமான் விமான நிலையங்கள் வழியாக மட்டுமே பயணிக்க முடியும் என்று நாட்டின் உள்ளே நுழைய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய உத்தரவுகள் ஏப்ரல் 8 நடைமுறைக்கு வரும் என்றும், அதன் பிறகு ஓமான் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஓமான் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். எனவே இந்தியா உட்பட்ட நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் சவுதி அரேபியாவில் நுழைய 14 நாட்கள் தற்காலிக புகலிடமாக ஓமானை பயன்படுத்த முடியாது என்பது உறுதியாகி இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், ஓமானில் நுழைய விசிட் விசா கிடையாது என்பதும் கூறப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக இந்தியாவிலிருந்து ஓமானில் நுழைந்து தற்காலிக புகலிடம் அங்கு தங்கியிருந்து வைரஸ் சான்றிதழ் பெற்று சவுதியில் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இனி முதல் நேபாளம் மற்றும் பஹ்ரன் நாடுகளை தேர்வு செய்து கொள்வது சிறந்தது. அதிலும் பஹ்ரன் குறிப்பிட்ட சில தகுதியிலான சவுதி அரேபியா விசா கைவசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தற்காலிக நுழைவு விசாவை வழங்குகின்றது. ஆனால் தற்பொழுது ஓமானில் தங்கியுள்ள நபர்கள் சவுதி அரேபியா வருவதற்கு பிரச்சினை இருக்காது. இந்தியாவின் சட்டமன்ற தேர்தல். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் தமிழ்நாடு மாநில ஊடகச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் தனது ஜனநாயக கடமைகளையும் தனது வாக்கையும் பதிவு செய்துள்ளார். நேர்மையான முறையில் வாக்குப்பதிவு செய்த பொதுச் செயலாளர். 5 ஒருமுறை தேர்தல் இந்த வருடம் என்று அடுத்த 5 தேர்தல். ஜனநாயக கடமையை வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்கள் தனது வாக்கை செலுத்திவிட்டு வந்தார்.
வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்க தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் நயினார் முகமது அவர்கள் திருவாரூர் தனது வாக்கை செலுத்தியிருக்கின்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக கடமையை வாக்களிப்பது நமது உரிமை என்று நெல்லையில் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மாநில தலைவர் கமால் அப்துல் நாசார் அவர்கள் தமது வாக்குகளை செலுத்திவிட்டு வெளியே வந்த காட்சி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் புனித ரமலான் மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 50,000 நபர்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். 100,000 நபர்கள் தொழுகைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் இமெயில் முகவரிகள் மற்றும் அவர்களுடைய முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்திய தூதரக சமூக நலன் பிரிவுகள் போன்ற அனைத்து ஆன்லைன் இமெயில் முகவரிகள் தொலைபேசி இலக்கங்கள் இதில் காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருக்கும். வடிவாக இதில் காணப்படுகின்ற விவரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் பயன்படும். இந்திய தூதரக வாட்ஸ்அப் சேவை இலக்கங்கள் இதில் காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியன் எம்பசி யத்தா மற்றும் இந்தியன் எம்பசி ரியாத் இதில் வாட்ஸ்அப் இலக்கமும் கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய அமைச்சகம் ரமலான் 2021 வழிமுறைகள். மசூதிகள் இப்தார் மற்றும் ஜஹர் உணவுகள் உண்பதற்கு அனுமதிகள் இல்லை. மசூதிகள் இதிகாப் இருப்பதற்கு அனுமதிகள் இல்லை. பெருநாள் தொழுகை திடல் மற்றும் மசூதிகள் தொழுவதற்கு விரிவாக்கம் செய்யப்படும். தராவி தொழுகை மற்றும் ஹியாமுல் தொழுகை வழிமுறைகள் பின்னர் அறிவிக்கப்படும். இரவில் வாகனம் ஓட்டும்போது கவனிக்க வேண்டியவை வாகனச்சாரதிகளே. காரின் விண்டோ மற்றும் கண்ணாடி பார்ப்பதற்கு தெளிவாக உள்ளதா என்பதை உறுதி செய்தல் வேண்டும். குறைந்த ஒளி மின் மிளிர்கள் தேவைப்படின் ஒளியை அதிகப்படுத்தி பின்னர் குறைத்து விடுங்கள். வாகனத்தின் முன்புற விளக்குகளை ஒளிரவிட வேண்டும். நடந்து செல்பவர்கள் இரவில் பார்ப்பது கடினம், எனவே கவனமாக ஓட்ட வேண்டும். இரண்டாவது தடுப்பூசி திகதியை முன்னரே எடுக்க 937 அழைத்து உரிய தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சகம் சிகாட்டி பயனாளர்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே நீங்கள் முதலாவது தடுப்பூசியை பெற்றவர்களாக இருந்தால் 937 என்ற எண்ணுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஃபைசர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் முதல் டோஸுக்கு பிறகு 3 முதல் 6 வாரங்கள் வரையான காலத்துக்குள் எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் முன்பே உறுதிப்படுத்தியது. அதே நேரத்தில் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியின் முதல் மற்றும் இரண்டாவது அளவுகளுக்கு இடையான காலங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் செகண்ட் வைரஸ் இரண்டாவது வைரஸ் தடுப்பூசிக்கான திகதி தடுப்பூசி வகையை பொறுத்து இதில் குறிப்பிட்ட கால திகதிகள் இருந்தால் சிறப்பு. மேலதிக ஆலோசனைகளுக்கு 937 அணுகுங்கள். வைரஸ் தொற்று நோயின் பரவலில் விமான நிலையங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த அமைப்புகளில் ஏற்கனவே விமான நடவடிக்கைகள் கையேட்டில் உள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் கடைப்பிடிக்கும் என்று கண்காணிப்பகம் வலியுறுத்துகின்றது. சவுதி அரேபியாவில் ரமலான் மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவி தொழுகை ஜியாரா செய்ய வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. புனித ரமலான் மாதம் வருகையொட்டி சவுதி அரேபியா முழுவதும் விற்பனை நிலையங்களில் அனைத்து நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்புகள் கையிருப்பை வர்த்தக அமைச்சகம் உறுதி செய்துள்ளதாக அமைச்சக தகவல் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா முழுவதிலும் உள்ள சந்தைகள் மற்றும் கடைகளில் அடிப்படை ரமலான் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கமாக கொண்டு தீவிர சோதனை கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நுகர்வோர் ஏமாற்றப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த இந்த காலகட்டத்தில் சந்தைகள் கடைகள் விளம்பரம் செய்யும் விளம்பரச் சலுகைகள் அமைச்சகம் கண்காணித்து வருகின்றது. தேசிய வானிலை ஆய்வு மையம் வருகின்ற வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சவுதி அரேபியாவில் பெரும்பாலான பகுதிகளில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ரியாத் ஈஸ்டர்ன் ரீஜன் மற்றும் ஹெயில் மற்றும் நார்த் போர்டர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறியிருக்கின்றார்கள். ரமலான் மாதத்தில் எத்மாரானாவில் பெர்மிட் பெற தவக்கலனாவில் குறியீடு செய்து கரும் பச்சை கடும் பச்சை QR கோட் இருத்தல் வேண்டும்.
சவுதி அரேபியா இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகம் ரமலான் மாதத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள பள்ளி வாசல்களுக்கான அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இப்தார், சஹர் மற்றும் இதிகாப் இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்படும். தராவி தொழுகை சம்பந்தமான முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும். வெள்ளிக்கிழமை யும்மா தொழுகை நடைபெறும். ஈதல் பிதர் பெருநாள் தொழுகை நடைபெறும். ரமலான் மாதத்தில் மதீனா மஸ்ஜிதுல் அல் நபவி பிரார்த்தனை செய்தல். நபிகள் நாயகம் அவர்கள் மற்றும் அவர்கள் தோழர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள், உமர் பின் ஹத்தாப் அவர்களின் ஹப்ருவுக்கு வருகை தருபவர்கள் வழிமுறைகள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது வைரஸ் தடுப்பூசிகள் பெற்று 14 நாட்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர் நோயிலிருந்து மீண்டு 6 மாதங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். வதந்திகள் பரப்புதல் மற்றும் தனிமைப்படுத்தலை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 792 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 394,169 நபர்கள் ஆகும். ரமலானில் உம்ரா அனுமதி பெற நிபந்தனைகள். 3 நிபந்தனைகள் பொருந்துபவர்கள் மட்டுமே வருகின்ற புனித ரமலான் உம்ரா செய்ய அனுமதி மற்றும் மஸ்ஜிதுல் அல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் அல் நபவியில் தொழுகைக்கான அனுமதி ஆகியவை கிடைக்கும். வைரஸ் தடுப்பூசியின் 2வது டோஸ் எடுத்துக்கொண்ட நபர்கள். வைரஸ் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக்கொண்டு 14 நாட்கள் தாண்டியிருக்க வேண்டும். வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக மீண்டு 6 மாதங்கள் ஆனவர்கள். சவுதி அரேபியாவில் உம்ரா அனுமதி பெற விண்ணப்பதாரர் நேரடியாக தவக்கலான மொபைல் அப்ளிகேஷனில் பெறப்பட்ட அனுமதி படிவங்களையும் அவற்றில் செல்லுபடியையும் காண்பிக்க வேண்டும். இதை விண்ணப்பித்தவரின் மொபைலிருந்து நேரடியாக காண்பிக்கப்பட வேண்டும். ஸ்கிரீன் ஷாட்டுகள் காண்பிப்பதன் மூலம் மஸ்ஜிதுல் அல் ஹரம் அல்லது மஸ்ஜிதுல் அல் நபவிக்குள் நுழைவதற்கு அனுமதி பெற இயலாது. நீதி அமைச்சில் 258 நீதிபதிகளை பல்வேறு பதவிகளில் உயர்த்தி நியமிக்க சல்மான் மன்னர் அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.